ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம் இப்போ நம்ம பார்க்கப்படுற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா கைத்தறி மற்றும் துணிநூல் இருந்து மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் அறிவித்தாங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நோ எக்ஸாம் நோ பேஸ் உங்களை டைரக்டாக இன்ட்ரிவ்யூ மூலமாக செலெக்ஷன் பண்ண போகிறாங்க இந்த பிடிஎப் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தெரியாது நம்ம மேலும் இந்த பிடிஎப் ஒழுங்காக பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு துணிநூல் இதில் வந்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எட்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு காலி பண்ணியிடங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ரெண்டு காலி பண்ணிடங்களும் அது பார்த்திங்கன்னா டிசைனிங் பார்த்தீங்கன்னா இரண்டு காலி பண்ணிட்டாங்க டைப்பிஸ்ட் ரெண்டு லூம் சூப்பர்வைசர் பார்த்திங்கன்னா இரண்டு ஆஃபீஸ் டெனுக்கு வந்து ரெண்டு ஹேட்மார்க்கு பார்த்தீங்கன்னா மூன்று ஜூனியர் கிளர்க்கு பார்த்திங்கன்னா மூன்று சேல்ஸ்மேன் பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் கிரேட் டூ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பதிமூன்று இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அல்லது வந்து பிஎஸ்சி பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு மூணு வருஷம் வந்து டைப்பிங் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூணு வருஷம் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா டிசைனரிங் எஸ்எல்சி வித்து வச்சிங்கன்னா எலிஜிபிலிட்டி ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சிக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து டிப்ளமோ மேசிடுது சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதன் பிறகு டைப் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல்சி முடிச்சுட்டு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது பார்த்தீங்கன்னா கோஆபரேட் ட்ரைனிங் மூணு வருஷம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரியான லூ சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல்சி முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் வேறு எதுவும் கிடையாது ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அது ஹெட் ஹெட்மார்க் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்களுக்கு ஆகும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஜூனியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கோஆப்ரேட்டிவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதன் பிறகு சேல்ஸ்மெனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது கோப்பரேட் ட்ரைனிங் வந்து மூணு வருஷம் சரி கிடச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதுக்கு அனுப்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்திலே போயிட்டு தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவங்க கொடுத்துருக்க கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் அந்த அட்ரஸுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே தான் அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே அப்ளை பண்ணி கொடுத்தாலும் சரி ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோ எக்ஸாம் நோ நோபீஸ் இது சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்துலேருந்து இருபத்திரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துறேன் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்